Teacher, ah. அவளாண்டா எழுப்புன இன்னைக்கு பள்ளிக்கூடம் இல்லையும் தெரியாது வரசா மில்லுக்கு போற வழி பாடுறா அப்பா பாட்டி திட்டுறாங்கல்ல படுத்துக்கிட்டா செல்லும் படுத்துக்கமா படுத்துக்க சரி சரி சொல்லாத்தா வரவழிக்குள்ள மூர்த்தி எண்ணம் பார்த்து பணம் காட்டாப்புல இன்னும் 4 மாசத்துல அடைச்சிடலாம்த்தா அது மட்டும் இல்லடா கரண்ட் போனா 6 மாசத்துக்கு வராது வராது என்னடா பண்றது அதா சும்மா கண்ணதி போட்டு குழப்பிக்கிறாத எங்க நான் மில்லுக்கு போடுவோம் பேண்ட் வெளியே தூக்குல தூக்கி போய் பாடுறா சைக்கிளை வேற மாத்த முடியல ரெண்டு பேண்டையுமா இங்க பாரு ஒரு வாசத்துல மண் அள்ளி போட்டாளா ஒண்ணா இரு பாரு உனக்கு குடிச்சனோ ஏன் அம்மோ ஏண்டா மில்லுக்கு வர இல்லையா நீ பள்ளிக்கூடம் போல லீவ் பள்ளிக்கூடம் இல்ல நல்லா இருக்கடா ஏய் மொழி நான் இவை இரண்டும் மழகே மழையன வெயிலன இவை இரண்டும் சுகமே மை பூசிய வெளியை பார்த்து குறும்பாய் ஒரு சிரிப்பை உதிர்ந்து ஒரு பார்வையில் அழகா என்னை அடக்கிடுவாடே கை வீசி வழியை பார்த்து இழந்தோடு நடைதான் போட்டு விளையாடும் மயிலை போல ஆடிடுவாளே அழகாய் பூத்த பூவை போல் நெஞ்சோடனை அழைத்திடுவாளே அரியாச்சின மழை போல அவற்றின் போனேனே வேலை இப்பதானே சரியா போயிட்டு சும்மா சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்காத வட்டி கடை மறைக்கிற சீக்கிரம் முடிக்கிற வழி பாரு Oh,
தூரம் வானம் எல்லையே உனை தேடும் நேரம் எல்லாம் காற்றாய்தானாவே கண் தூங்கி போல இன்னும் கதைகள் பல தீராதோ மடிசாயும் தருணம் எல்லாம் தாயவளாய் உணர்கின்றேன் என்னை விட்டு விலகி போனால் என்னாவேனோ சொன்ன மாதிரியே கண்ட பிடிண்டா இவ்வளோ. ஆமாயா, இனி 6 மாதத்துக்கு இருட்டு தான். 6 மாதமா 1 வருஷமா நடக்கிறது நடக்கட்டும், வாங்க போவோம். ஆறு மாதம் கரண்ட் வராதான், எப்படித்தான் சமாளிக்க போகிறோமோ. ஆமாத்தா, இனி வேலைக்கு தான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. அண்ணா, கரண்ட் போன்லேருந்து வேலையே இல்லைண்ணா, ஏதாவது கூலியில் இருந்தால் கொடுங்கண்ணா. நீயும் உன் பொண்ணு ஊர் சுற்றிட்டு இருப்பீங்க, அதுக்கெல்லாம் நான் சம்பளம் தரணுமாடா. போடா டேய், உனக்கெல்லாம் வேலை இல்லைடா, போடா. போட்டுதானே சாப்பிட்றேன், வேற ஏதாவது சாப்பிட்றியா? இப்படியே பொண்ணோடு சுற்றிக்கிட்டு ஒருத்தனும் நம்ப மாட்டா. அண்ணா, நான் முதல் மாதிரிலாம் இல்லைண்ணா, கரெக்டாக வேலைக்கு வந்துடுறேண்ணா. 2-3 நாள் வருவேன், அப்புறம் உன் பொண்ணோடு ஊர் சுற்ற ஆரம்பிச்சிருவேன். உனையெல்லாம் எப்படிப்பா நம்ப முடியும்? தண்டவாடி ஐயா, நீ 5 பேர் தான் இருப்பாக்க போல. ஆமாங்க, மீதி 3 பேர்த்த நாளைக்கு கூப்பிட்டு பேசிடலாம். சரிங்க. ஐயா வந்துட்டாங்க ஐயா. வாங்கடா, வாங்கினா வட்டி கடையில் மறந்துட்டீங்களா? அண்ணே வேலையே இல்லைண்ணே. அண்ணே கரண்ட் வந்ததுமே கண்டிப்பாக அடிச்சிடறேண்ணே. அடே இங்கே பாரு, அது வரைக்கும் நீ இங்கே இருந்தீனா வட்டி கூடும், அதனால நம்ம சுந்தரலிங்கய்யா உனக்கும் சோமுக்கும் இதே வேலையை 1 வருஷம் கான்ட்ராக்ட் செய்து வெளியில் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. நேற்றே 7 பேர் போயிட்டாங்க, நீங்களும் கிளம்புங்க. ஒரு வருஷம் பாப்பா தாங்க மாட்டாரு. அதெல்லாம் என்கிட்ட பேசாத, உன் வீட்டு பத்திரம் என்கிட்ட, 2 நாள்ல கிளம்புற இல்ல வீட்டை காலி பண்ணிடு. அப்புறம் உங்க அம்மாக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டா என்கிட்ட வந்து வாங்கிக்க சொல்லு, அதுவும் வட்டி கணக்குல சேரும். ஏங்க காலையில் நேரமாக கிளம்பணும், வேணுங்கிறதெல்லாம் சொன்னீங்கன்னா எடுத்து வச்சிடுறேன். சரிம்மா. அண்ணே வாடா, வா உக்கர். கண்ணே, அப்பா வேலையை வெளியூருக்கு மாத்திட்டாங்க, தாத்தாவுக்கும் அங்கதான் வேலை, என்ன வரத்துக்கு தான் கொஞ்சம் நாளாகும்.
அப்பா என்ன விட்டு போறியா? இல்லடா, நான் போகலடா, தாத்தா மட்டும் தான் போறாரு. ஆத்தா தெரியாம சொல்லுது. அம்மா, கரண்ட் வந்ததுமே ஊர்ல இருந்து போன் வரும். அப்ப இது ட்ரிங் 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 அடிக்கும். அப்ப எடுத்து அப்பாட என்னெல்லாம் பேசணும் தோணுதோ அதெல்லாம் பேசிக்கடா. இல்லடா, போகலடா. சரி சரி, ஒண்ணு சரி சரி. நான் வீட்டு போக பேச்சவா, பசுக்கு நேரம் ஆயிட்டுடா. பாத்துக்காத்தா. சரிப்பா. போலாம்
இதுல ஒன்னு ரெண்டு மூணுன்னு முன்னூத்தி இருக்கு நான் எழுதியிருக்கேன். நீ ஒவ்வொன்னா அடிச்சுட்டு வா, ஒவ்வொரு நாளும் கடைசி நம்பர் அடிக்கிறதுக்குள்ள அப்பா வந்துருவேன். Hello,
பாப்பா பாலடு